இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 10, 2024 10/8/2024 தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 25ஆம் நாள் சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் வளர்பிறை சஷ்டி திதி நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. கும்பம் மற்றும் மீன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சஷ்டி விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன் புதன், கன்னியில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 4:19 சந்திரன் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால மாலை 4:19 வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7 இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருக்க போகிறாரு. அதனால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான சூழ்நிலையும், வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை களைவதற்குண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகிறக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்று காலை முதலே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லாட்டினாலும் சிற்சில சங்கடங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு சிறப்பான நாள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே சக பணியாளர்கள் மற்றும் நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள். மார்னிங் 10:30 மணிக்கு ஜாலியாக 5 மணி பேசிகிட்டு இருப்பீங்க. கிண்டல் கேடி நைய நக்கல் நையாண்டி பேச்செல்லாம் இருக்கும். அதில் எந்த விதமான மனஸ்தாபமும் மனபேதமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். கொஞ்சம் அதிகாரமாகவும் பேசுவீங்க. எதிரிகள் சற்று பயப்படுவார்கள். உங்களுடைய தொழில் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை அதிகரிக்கிறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு இனம் புரியாத சந்தோஷத்தின் காரணமாக தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 5ஆம் இடத்தில் நட்சத்திரநாதன் சூரியனுடைய வீட்டில் நட்சத்திரநாதன் சுக்கரன் இருக்கார். 2ஆம் இடத்தில் சுக்கரனுடைய வீட்டில் ராசிநாதன் செவ்வாய் இருக்கார். இதனால் அதுவும் செவ்வாயின் பார்வையில் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று அதிகமான டீவியேஷன் ஏற்படும். மனசில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், உங்களுடைய கௌரவம் சார்ந்த கவலைகள், குழந்தைகள் சார்ந்த கவலைகள்லாம் இருக்கும். ஆனால் எதுவும் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை பாதிக்காது. பண வருமானத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்தாது. இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களை கிண்டல் கேலி பேசி சந்தோஷப்படுத்துவார்கள். சிரித்து மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஃபீஷியல் ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் கடுமையான போக்கு, கடுகடுப்புடன் பேசக்கூடிய போக்கு உங்களுக்கு மனசில் ஒரு விதமான எரிச்சலை ஏற்படுத்தும் மாலை 4 மணிக்குள்ளார. அதனால் கொஞ்சம் அவர்கிட்ட அனாவசியமாக பேசுகிறத குறைச்சிக்கோங்க. அவர் கேட்குற வேலையை மட்டும் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இன்றைக்கி பெருசாக பாதிப்புகள் இருக்காது. உங்கள் சந்தோஷத்தில் தலையிட மாட்டார். நன்மைகள் ஏற்படுகின்ற, உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் இருக்க போகிறார் சந்திரன். இதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடனை திருப்பி வசூல் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிற வரைக்கும், மாலை 4 மணி வரைக்கும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார செழிப்புத்தன்மை அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு பெருசாக லாபம் இல்லாட்டினாலும் நஷ்டம் இல்லாமல் இருக்கும். முன்கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அவர் கூட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது, அவருக்கு ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி அவர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க, உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். அவருடைய ஆலோசனை அல்லது முதலீடு உதவிகள் உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான சூழ்நிலையும் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் ஒரு பெரிய நல்ல செய்தி காத்துருக்கு. அதுவும் ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயின் பார்வையில் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால, சனியின் பார்வையிலையும் இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்திலோ ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்திலோ நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5 இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் மாலை 4 மணி வரைக்கும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய அனுபவங்களை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அறிவுரைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது உங்களுக்கு புதிய அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக விஷயங்களை டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். மாலை 4 மணிக்கு மேலே சந்திரன் 5 இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது புதிய அனுபவங்களின் காரணமாக புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல்நாட்டு பயணம் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படும். நீங்கள் ஃபாரின் போகலையா, உங்கள் ஊரை விட்டு நார்த் இந்தியா போவீங்க, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டை தாண்டி போவீங்க, இல்லை நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டை விட்டு தாண்டி போவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு புதிய நபர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயத்தில் சௌகரியத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல செய்திகள் வரும். மன அமைதி ஏற்பட்டு வியாபாரத்திலும் தொழிலிலும் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புதிய அனுபவங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டாலோ இல்லை உள்ளூரில் இருந்தாலோ உங்கள் வேலை சம்பந்தமான புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நேர விரயத்தை ஏற்படுத்தி அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று மாலைக்குள் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். வீடு மனை சார்ந்த யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசி. ராசிநாதன் 3 இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. தாயாருடனான மனஸ்தாபம் விலகும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடல் உழைப்பின் காரணமாக இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும் காரணமாக உங்களுக்கு உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இந்த செல்வாக்கின் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் 3 நபர் குறுக்கிலிருந்து சிக்கலை ஏற்படுத்திட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த நபரை அடையாளம் கண்டு இருவரும், கணவன் மனைவி இருவரும் அந்த நபரை உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேற்றுவதற்குண்டான முயற்சியில் வெற்றியடைவீர்கள். இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக லாபங்கள் பெருகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தால், அதாவது 8 இல்லை 10 இல்லை திருமணமாகி அப்படின்னா அவர்களுக்கு இன்று வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கும் நல்ல செய்திகள் வருவதற்கும் மாலைக்கு பிறகு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மராசி.
இன்று உங்கள் குடும்பத்தாரின் சந்தோஷமான அனுபவங்களை கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் பெருமிதம் கொள்ளக்கூடிய நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்கு. விரையாதிபதி 3 இடத்துக்கு இன்றைக்கி மத்தியானம் 3-4 மேலே பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், வருமானம் அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று நாள் முழுவதும் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்பட்டாலும் அவர்களை பற்றிய வளர்ச்சியான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து அல்லது உங்களுடைய பெற்றோரை நினைத்து மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மத்தியானம் 4 புலம்பி தீப்பீங்க, அதுக்கப்புறம் புலம்பல் இருக்காது, சந்தோஷம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுக்கு சக பணியாளர்களின் நண்புக்கு பாத்திரமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக விரக்தி மனப்பான்மை இல்லாமல் சமயோஜிதமாக பேசி உங்களுடைய நண்பர்களின் மத்தியில் பெருமிதத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 7 இடத்து சனி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த விரயங்கள், தந்தை சார்ந்த விரயங்கள், குழந்தைகள் சார்ந்த விரயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விரயங்கள், தாயார் சார்ந்த விரயங்கள்னு எல்லாம் செலவாக இருக்கும். ஆனால் எல்லாம் சந்தோஷமான செலவு, எந்த விதமான மருத்துவ செலவும் இருக்காது, சங்கடமான செலவும் இருக்காது. ஆனால் இது எல்லாமே சந்தோஷமான செலவாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். உங்களை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக, உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக, உங்களை ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக மாற்றிக்கிறதுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவம், அதாவது நீங்கள் ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய மாபெரும் சபைதனில் நீ நடந்தாலும் பழமொழி சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காக அழகுபடுத்திக் கொள்வீர்கள், அதனால் செலவுகள் ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி. ராசியில் இருக்கிற சந்திரன் மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்காரு. குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய மாற்றங்களை செய்து அதற்குண்டான செலவுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட்டிருந்துன்னா இன்றைக்கி நீங்கள் உங்கள் தாயகம் திரும்புறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தாரின் சந்தோஷத்திற்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும், உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள், தொழில் ரீதியான செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கௌரவத்திற்கு குறைவு இருக்காது. அரசாங்க வகையில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாரின்லேருந்து ஏதாவது ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டி, இந்த மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் ஏதாவது லீனியேஜ், அதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேமிப்புகள் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல் வருமானம் அதிகரிக்கக்கூடிய இனிமையான வார்த்தைகள் பேசி காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய யோகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். இன்ஃபேக்ட் அரசாங்க அதிகாரிகளே உங்களை பெருமைப்படுத்தி பேசுவார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ரோட்டில் போயின்னு இருக்கும்போது சிக்னலில் யாராவது மாட்டினா கூட உங்களை காமிச்சு உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. நீங்கள் கரெக்டாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களாம் நிற்கிறாங்கன்னு உங்களை கை காமிச்சு பேசுவாங்க. இதனால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை உங்களுக்கு அறிவுரையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அவர்கள் பேச்சை கேட்டு நடப்பது நன்மையை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரித்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தொழில் ரீதியான முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதன் காரணமாக உங்களுடைய கையிருப்புகள் கரையும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் அது எதிர்காலத்திற்கு உண்டான முதலீடாக கருதணுமே தவிர இதன் தண்ட செலவுன்னு நினைக்கக்கூடாது. இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகலுக்கு மேல் வருமானம் ஏற்படக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று பிற்பகல் 4:19 உங்கள் ராசிக்குள்ளே வராரு. தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை நிமித்தமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 4 வரை
நாலு மணிக்கு மேலே அப்பாடா அக்கடான்ட்டு உக்காரலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தினாலும் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதல் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் எதிரிகளின் கவனச்சிதறல் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உள்ள நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்பட்டாலும் குடும்பம் சார்ந்த விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உறவினர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய மாட்டீர்கள். உறவினர்களின் வார்த்தைகளால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் உங்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்தி காத்திருந்திருக்கு. உங்களை பற்றி பெருமை பெற பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். பிற்பகல் 4 மணி வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். பிற்பகல் 4 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுசரணையாக பேசி குடும்பத்தில் இருக்கிறவங்க சக பணியாளர்களிடம் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள். அதில் ஆதாயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்கள் அரசியல் பலம் கொண்டவர்களால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையின் பெற்றோர், உங்களின் பெற்றோர் ஆகியோரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அது சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிற்பகலுக்கு மேல் சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு சில தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால் வரை கவலையாக இருந்த விஷயங்கள் இன்று கவலைகளை மறக்கக்கூடிய வகையில் மாற்றத்தை சந்திக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்ப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். விருச்சிக ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று பிற்பகல் 4 மணிக்கு மேலே விரயஸ்தானத்துக்குள்ளே வராரு. 4 மணி வரைக்கும் உங்களுக்கு கௌரவம், எதிர்பார்த்த மரியாதை போன்ற விஷயங்கள் கிடைக்கும். சில பேர் உங்களை பற்றி கிண்டல் கேலியாக பேசினா கூட அவங்களுடைய தேவைக்காக நீங்கள் அவர்கள் பேசுகிறார்கள்னு நீங்கள் கண்டும் காணாமல் விட்டுட்டு போகிறீங்க. அப்படி இருக்காதீங்க. அவங்களுக்கு என்ன மரியாதையை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுத்து பதில் சொல்லிட்டு வாங்க. அதே சமயம் இன்று மாலைக்கு பிறகு வீண் கவலைகள் அதிகரிக்கும். என்ன விரயங்கள் ஏற்படும்? குறிப்பாக தந்தை வழியே கடந்த காலத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நடந்த விஷயங்களை அசை போட்டு மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. தந்தை சம்பந்தமாகவும் இந்த மாதிரி குழப்பம் இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் கவலைகள் ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அஃபீஷியலாக உங்களுக்கு பண வருமானம், வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி உங்களுடைய தேவைகளுக்காக உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு காரியத்தில் சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் அறிவுரைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுன்னா அது அலுவல் ரீதியாக இருக்கும், அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் சந்தோஷமான நிகழ்வுகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய யோகமான நாள். பண வருமானம் ஏற்படும், லாபங்கள் பெருகும், உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் உயரக்கூடிய யோகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இன்று நாள் முழுவதும் மரியாதைகள் கூடுவதற்கும் சந்தோஷமான அனுபவங்களையும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் தசமஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில் இருக்காரு. இதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சில புதிய மாற்றங்களுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், அரசாங்கத்தின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடுமனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது.
தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சில திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உத்தியோக ரீதியாக மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவாங்க, பாராட்டி பேசுவாங்க. அவர்கள் மூலமாக திடீர் கேஷ் அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். இன்று பிற்பகலுக்கு மேல், அதாவது மாலை 4 மணிக்கு மேல் சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு பாராட்டு மழை பொழியக்கூடிய யோகமான நாள். நட்சத்திரநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 8ஆம் வீட்டதிபதி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்றதுனால தொழில்முறை எதிரிகள் உங்களை பாராட்டுவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். மகர ராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். உடன்பிறப்புகள் மூலமாக சொத்து சேர்க்கை, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதிலெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணலாம். உங்களுடைய இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். வேலை இல்லாதவர்களுக்கு இன்று மாலைக்குள் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரை கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 7 வருஷமாக உங்களுக்கு இருந்து வந்த, 6 வருஷமாக இருந்து வந்த அவமானங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தந்தை வழியில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின நண்பர்களின் செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய யோகமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை சம்பந்தமான ஆர்டர் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணை அல்லது தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சாதகமான உதவிகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த வாக்குவாதங்கள், தடுமாற்றமான செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்கள் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசி. இன்று பிற்பகல் 4 மணி 19 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 8ஆம் இடத்துல சந்திரன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. யாரையும் கவனக்குறைவில் தவறான வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்றைக்கு மத்தியானம் வரைக்கும் சமாளிச்சிட்டிங்கன்னா சாயந்தரம் 4:30 4:30 மணிக்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இளைய சகோதரர்களின் திடீர் தொலைபேசி அழைப்பு உங்களுக்கு பெருமிதத்தை மட்டுமல்லாமல் திக்குமுக்காட வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல்லை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே நண்பர்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பமான மனநிலையை மாற்றியமைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில், வீடு தொடர்பான விஷயத்தில் சிக்கலை ஏற்படுத்திட்டு இருந்தவங்க இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 4 மணிக்கு மேலே சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று தடுமாற்றம் ஏற்படும். மனசில் ஒன்று நினைப்பீங்க, சொல்லக்கூடிய வார்த்தை வேறு ஒன்றாக போகும். புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் 3வது மீனிங் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. கவனமாக பேசுங்க. மாலைக்கு பிறகு மாலை 4 மணிக்கு மேலே தடுமாற்றங்கள் குறைந்து தெளிவான சிந்தனை ஏற்படும். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் சிக்கலை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய வியாபாரத்தில் புதிய தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் சஞ்சலம் ஏற்படும். பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. தடுமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறும் நாள். மீன ராசி.
இன்று மாலை 4:19 மேலே சந்திரன் 8 வரதுனால பகல் வேளையில் எந்த பாதிப்பும் இல்லை. சாயந்தரத்துக்கு மேலே மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்கள் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அக்கம் பக்கத்தினருடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவரையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாள். சந்தோஷத்தின் காரணமாக பணவரையும் ஏற்படும். இந்த சந்தோஷத்தில் நீங்கள் கை கால் தெரியாது, என்ன ஒரு நிலைமையில் இருக்கீங்கன்னு தெரியாது, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரியாது. எல்லாருக்கிட்டையும் வாக்குறுதியை கொடுத்துருவீங்க. அவங்களுக்கு சொன்ன சொல் காப்பாற்றணுங்கிறதுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகலுக்கு மேல் குடும்பத்தில் பண விவகாரங்களில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மாலைக்கு பிறகு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய அஃபீஷியல் எதிரிகள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு இன்று பணவரையும் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வண்டி வாகன சேர்க்கைக்காக கடன் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் மாலைக்கு பிறகு அது சம்பந்தமான கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கவலைகளை போக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ.